நூறு வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான் பேறு வழங்க இங்கு வாழணும் என பாடல்களை போட்டு உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவர். அதுவே தற்போதைய காலத்தில் மணமக்கள் முன்பு நடனமாடியும் ஒரு கேக் வாங்கி அதனை மணமக்களை வைத்து வெட்டச் செய்வதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்படி இனிமையான திருமண வாழ்க்கையை இனிப்போடு கொண்டாட நினைத்த இவர்களுக்கு கடைசியில் அடிதடியில் முடிந்ததுதான் மிச்சம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன். 23 தேதியன்று திருமண பந்தத்தில் இணைந்த இவருக்கு அவரது நண்பர்கள் சிலர் சேர்ந்து பரிசு கொடுப்பதற்கு காத்திருந்தனர். 5 உயர புகைப்படத்தை வெளியிட்டு சர்ப்ரைஸ் செய்தவர்கள் உடனே ஆர்டர் செய்த கேக்கை வைத்து அதை மணமக்களை வைத்து வெட்ட வைத்தனர். முதல் கேக் துண்டுகளை ருசித்தவர்கள் கொஞ்சம் முகத்தை சுளித்திருந்ததை பார்த்து அதை உற்று பார்த்த நண்பர்கள் அதிர்ந்து போயினர். வரவேற்பு நிகழ்ச்சியில் அத்தனை பேர் முன்னிலையிலும் வெட்டப்பட்ட அந்த கேக் பூஞ்சை பிடித்து கெட்டு போயிருந்தது. இதனால் சுற்றியிருந்தவர்கள் பலரும் கொல்லென சிரிக்க ஆத்திரத்தோடு கிளம்பினர் இளைஞர்கள். கேக் வாங்கி வரப்பட்ட தங்கையா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு சென்றவர்கள் கெட்டுப்போன கேக்கை கடையில் விட்டறிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பானதில் கடை ஊழியர்கள் 2 தாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அறிந்து வந்த சாத்தான்குளம் போலீசார் பேக்கரியில் உள்ள உணவுப் பொருட்களை ஆய்வு செய்வதற்கு உத்தரவிட்டனர். காலாவதியான உணவுப் பொருட்களை அதிக விலைக்கு வைத்து விற்பனை செய்வதாக புகார் தெரிவித்த மக்களால் அங்கு பரபரப்பு நிலவியது.